பிரியங்கா தெலுங்குல அறிமுகமாகி பல படங்கள்ல நடிச்சிருந்தாலும் அவங்களோட சொந்த மொழியில அந்த அளவுக்கு பிரியங்காவுக்கு வரவேற்பு கிடைக்காததால அதுல இருந்து தமிழ்ல சின்ன ரோலா இருந்தாலும் பரவாயில்லன்னு நடிக்க ஆரம்பிச்ச படம்தான் தீயா வேலை செய்யணும் குமாரு. இந்த படத்துல ஹன்சிகாவோட ஃப்ரெண்டா நடிக்க வாய்ப்பு கிடைச்சது. அந்த படத்துல சின்ன வேடமா இருந்தாலும் ஓரளவுக்கு ரசிகர்கள் மனசுல இவங்களோட முகம் பதிஞ்சிருச்சு. அதை தொடர்ந்து ராகவா லாரன்ஸோட காஞ்சனா 3 படத்துல நடிச்சிருந்தாலும் அது அவ்வளவு பெரிய வரவேற்பை கொடுக்காததால தனது கவனத்தை இன்ஸ்டாகிராம் மற்றும் டப்ஸ்மாஸ்கள் மேல செலுத்திட்டு இருந்தாங்க பிரியங்கா. இந்த நிலையில இவங்களுக்கு ரோஜா சீரியல்ல நடிக்க வாய்ப்பு கிடைச்சது. கிடைச்ச வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கணும்னு நினச்சி இவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. அதுவும் ஹீரோயின்னு சொன்னதும் இவங்களுக்கு டபுள் ஓகே தான். இவங்க இந்த சீரியலில் நடிக்க ஆரம்பிக்கும்போது இந்த அளவுக்கு நம்ம பிரபலமாகும்னு எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு டாப் சீரியல்களில் ஒன்றா இருக்குது நம்ம ரோஜா சீரியல். இவங்க சப்பியா அழகா இருப்பதால நாளுக்கு நாள் ரசிகர்கள் வட்டாரமும் பெருசாகிக்கிட்டே இருக்கு. சீரியல்களில் மட்டும் கவனத்தை செலுத்தாம இணையதளங்கள்லையும் ஆக்டிவா இருப்பதால ரசிகர்களும் இவங்களை ரசிச்சுக்கிட்டே இருக்காங்க. விதவிதமா போட்டோஷூட் நடத்தி அதை இணையதளத்துல அப்லோட் பண்றதால பல ரசிகர்கள் இவங்களுக்கு ஆதரவு அளிச்சிட்டு இருக்காங்க. நடிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபக்கம் காதலிக்கவும் இவங்களுக்கு நேரம் இருந்திருக்கு. ராகுல் என்பவரை காதலிச்சு நிச்சயதார்த்தம் வரைக்கும் போய் துரதிர்ஷ்டவசமாக அது பிரேக்கப் ஆகிருச்சு. இருந்தாலும் அவங்களோட காதலை இன்னும் மறக்கலையாம். அதையும் பல நிகழ்ச்சிகளில் அவங்களே சொல்லியிருக்காங்க. சீக்கிரமாக நாங்கள் கல்யாணம் பண்ணிக்குவோம்னு சொல்லியிருக்காங்க பிரியங்கா. இவங்களோட காதலர் மலேசியாவில் இருப்பதால் தங்களால் அடிக்கடி மீட் பண்ண முடியலை. அதனால் அவர் கூட என்னால் நேரத்தையும் செலவழிக்க முடியலை. இதனால் எங்கள் ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அதுவும் இன்னும் கொஞ்ச நாளில் தீர்ந்துரும்னு சொல்லியிருக்காங்க. சில நடிகைகள் கடைசி வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்களை வெளியே சொல்லாமல் மூடி வச்சு கல்யாணம் பண்ணிக்கும் போது தான் வெளியே சொல்லுவாங்க. அதற்கு முன்னாடி பல கிசுகிசுப்பு ஏற்பட்டாலும் அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு மலுப்பலாக சமாளிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் பிரியங்கா அந்த மாதிரி இல்லை, ரொம்பவுமே ஓப்பன் டைப். பிரியங்காவோட காதலரும் இவங்களை உருகி உருகி தான் காதலிச்சுட்டு இருக்காராம். எங்கேஜ்மெண்ட் முடிஞ்சதும் அவர் திருமணம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காரு. பிரியங்கா ரோஜா சீரியல்களில் பிஸியாக இருப்பதாலையும் மற்றும் இவங்களோட குடும்பம் மிடில் கிளாஸ் குடும்பம், அதனால் இவங்களை சார்ந்து இருக்காங்க. அதனால் ஃபைனான்ஸ் லெவலில் கொஞ்சம் ரெடி ஆகிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இவங்க விருப்பம் தெரிவிச்சிருக்காங்களாம். தற்போது இவங்க இணையதளத்தில் ஒரு ஃபோட்டோவை வெளியிட்டு ரசிகர்களை அதிர்ச்சி அடைய வச்சுருக்காங்க. ஒற்றை காலில் மருதாணியோடையும் இன்னொரு காலில் கட்டு போட்ட மாதிரியும் இவங்க கொடுத்துருக்க கலக்கல் போஸ் இன்ஸ்டாகிராமில் ரசிகர்கள்கிட்ட வைரலாக பரவிட்டுருக்கு. ஆனால் அவங்க ரசிகர்கள் கேட்ட கேள்விக்கு இன்னமும் பதில் சொல்லலை. காலில் என்ன காயம்னு கேட்டிருக்காங்க. ஒருவேளை ரோஜாவை முள்ளு குத்தி அதனால் காயம் ஏற்பட்டிருக்குமோ அப்படின்னு ரசிகர்கள் தங்களை தாங்களே கேட்டுட்ருக்காங்க.